வெல்கம் டு ரஞ்சுஸ் ஃப்ரீ டைம் பிளாக். இன்னைக்கு பிளாக்ல நம்ம கேழ்வரகு களி எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். அதுக்கு தேவையானது நான் இது வந்து 1/2 ஆழக்கு பச்சரிசி கழு ரெண்டு தடவை கழுவி ஊற வச்சிருக்கேன். இது வந்து அதே அளவு 1/2 ஆழக்கு ராகி மாவு. இது உப்பு இது தேவையான அளவு தான் போட்டுக்க போறோம். இப்போ வாங்க நம்ம எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். மாதிரி ஒரு pan இல்ல நீங்க 5 லிட்டர் குக்கர் அந்த மாதிரி இருந்தா கூட வெச்சுக்கோங்க. தண்ணி ஊத்திக்கலாம். நான் 6 டம்ளர் தண்ணி ஊத்தி இருக்கேன். இதுலயே கொஞ்சம் கல்லு உப்பு போட்டுட போறேன். தண்ணி கொதிக்கட்டும். நம்ம அந்த கழுவி ஊற வச்சிருக்க அரிசியை இதல போட்டுடலாம். இப்போ தண்ணி கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. உப்பு போட்டுறோம். இப்போ நம்ம ஊற வச்சிருக்க அரிசியும் போட்டுட போறோம். பாருங்க கொதிக்க ஆரம்பிச்சிடுச்சு. இப்போ நம்ம லிட் போட்டுடலாம். அரிசி வேகட்டும். தரந்து பார்க்கலாம். பாருங்க சாதம் நல்லா குழைஞ்சே போச்சு. இப்போ நம்ம சிம் பண்ணிட்டு இந்த கேழ்வரகு மாவை அதல கொட்டிடலாம். சீக்கிரமா கலந்துடணும். இப்ப பாருங்க நல்லா கலந்தாச்சு. அந்த சூட்லயே அது கொஞ்சம் மூடி வெச்சிரலாம். அப்புறம் நம்ம உருண்டை புடிச்சுக்கலாம். இப்போ ஸ்டவ் ஆஃப் பண்ணிடுறேன். இப்போ மூடி போட்டுறேன். ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேன். இப்போ கொஞ்சம் ஆறட்டும். ஆறின பிறகு உருண்டை புடிச்சுக்கலாம். அப்போ கை அது ரொம்ப சூடா இருக்கும். அதனால கையில கொஞ்சம் தண்ணி தொட்டுக்கோங்க. உருண்டை பண்றதுக்கு ஒரு பிளேட்டையும் ஈரம் பண்ணிக்கோங்க. இந்த மாதிரி சூடா இருந்தா அப்பப்ப தண்ணி தொட்டுட்டு தொட்டுட்டு இந்த மாதிரி பண்ணிடுங்க. இந்த மாதிரி உருண்டை பண்ணிக்கோங்க. இப்போ நம்ம இத தெலுங்குல ராகி சங்கட்டின்னுவாங்க. கர்நாடகால இத ராகி முத்தன்னு சொல்வாங்க. இது களி ராகி களின்னு இங்க தமிழ்ல நாம சொல்றோம். மட்டன் குருமா எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். அதுக்கு வேணுங்கிற இன்கிரிடியன்ஸ் இங்க வெச்சிருக்கேன். இது தாளிச்சக்கத்துக்கு சோம்பு பட்டை லவங்கம் பிரிஞ்சி இலை அனாசிப்பூ எல்லாமே ஒன்னொன்னு வச்சிருக்கேன். இது அரைச்சிக்கிறதுக்கு முந்திரி தேங்காய் கசகசா இது எலும்பு மட்டன் எலும்பு வச்சிருக்கேன் குருமால போடுறதுக்கு. இது வந்து ரெண்டு வெங்காயம் பொடியா கட் பண்ணியிருக்கேன். ரெண்டு தக்காளி பொடியா கட் பண்ணியிருக்கேன். கொஞ்சம் கருவேப்பிலை ரெண்டு டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு இது மூணு பச்சை மிளகாய் நீட்டாக கட் பண்ணி வச்சிருக்கேன். இப்போ வாங்க எப்படி செய்யறதுன்னு பார்க்கலாம். இப்போ ஸ்டவ் ஆன் பண்ணிக்கலாம். 2 டீஸ்பூன் எண்ணெய் விடுறேன். இதுல அந்த சோம்பு பட்டை லவங்கம் அனாசி பூ எல்லாம் அந்த பிரிஞ்சி இலை எல்லாத்தையுமே போட்டுடுறேன். நெக்ஸ்ட் கருவேப்பிலை போடுறேன். வெங்காயம் போடும்போது இஞ்சி பூண்டு பேஸ்டும் சேர்த்து போட்டுக்கோங்க.
வேண்டிய மஞ்சத்தூளும் உப்பும் போட்டுடலாம். கொஞ்சம் நல்லா வதக்கிக்கலாம். இப்போ வெங்காயம் நல்லா வதங்கிடுச்சு பாருங்க. இப்போ தக்காளி போட்டுடலாம். இப்போ இந்த தக்காளி வதங்குற வரைக்கும் திருப்பி தட்டு போட்டு மூடி வைக்கலாம். இன்னும் நம்ம மிளகாத்தூள் போடல. இப்போ பாருங்க தக்காளியும் நல்லா வதங்கிடுச்சு. மட்டன் பீசஸ் போட்டுடலாம். இந்த எலும்பு எடுத்து வச்சிருந்தோம் இல்லையா அது போட்டுடலாம். இப்ப மிளகாத்தூள் போட போறேன். இந்த ஸ்பூனால 4 ஸ்பூன் போட்டுருக்கேன். இப்போ 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி ஊத்தி நம்ம பிரஷர் குக் பண்ண போறோம். தண்ணி ஊத்தி இருக்கேன். இப்போ நம்ம வெயிட் போட்டுடுவோம் மூடி. இப்போ இது ஒரு 8-10 விசில்ஸ் வந்துட்டோம். இப்போ நம்ம குருமாக்கு அரைச்சுக்க வேண்டியதெல்லாம் போட்டுக்கலாம். தேங்காய், முந்திரி, கசகசா முதல்ல சும்மா அடிச்சுப்போம். அப்புறம் தண்ணி ஊற்றி அடிச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி அடிச்சுக்கலாம். தண்ணி ஊற்றி இருக்கேன். பாருங்க இந்த மாதிரி பேஸ்டா அரைச்சுக்கோங்க. இது நம்ம அந்த மட்டன் வெந்த பிறகு அதுல ஊத்த போறோம். இப்போ மட்டன் வேக போட்டதை நம்ம திறந்து பார்க்கலாம். நல்லா வெந்துடுச்சு. இப்போ நம்ம தேங்காய் அரைச்சு வச்சோம் இல்லையா, தேங்காய், முந்திரி, கசகசா அத ஊத்திடலாம். இப்போ அடுப்பு ஆன் பண்ணிக்கலாம். இது ஒரு கொதி வரட்டும். இது ஒரு கொதி வந்த உடனே நம்ம கொத்தமல்லி தூவி சர்வ் பண்ணிடலாம். இந்த ஸ்டேஜில் நீங்கள் கொஞ்சம் விட்டு பார்த்துட்டு உப்பு காரம் பத்தலைன்னா மிளகாத்தூளும் உப்பும் போட்டுக்கோங்க. இப்போ குருமா நல்லா கொதிக்குது. இப்போ கொத்தமல்லி தூவி நம்ம சர்வ் பண்ணலாம். இப்போ நம்ம மட்டன் குருமா ரெடி ஆயிடுச்சு. நீங்களும் இது மாதிரி ட்ரை பண்ணுங்க. நம்ம சேனலுக்கு சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. லைக், கமெண்ட், ஷேர் பண்ணுங்க. பக்கத்துல இருக்க பெல் ஐகானை பிரஸ் பண்ண மறந்துடாதீங்க.